இதேபடி எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராங்க் பண்ண போகிறோம். என் தம்பியை தான் ப்ராங்க் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ப்ராங்க் பண்ணியிருக்கேன் அவனை. தண்ணி கப்பில் தண்ணியே இல்லாமல் மூஞ்சில போய் ஊற்றுற மாதிரி ப்ராங்க் பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த தடவை அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணலாம் அப்படின்றக்கேன்னா, நம்ம லைவில் ஒரு ஜூஸ் குடிப்போம் தெரியுமா, ஆப்பிள் ஜூஸு, இது ரியல் கம்பெனிலேருந்து. அந்த ஜூஸ் அவனுக்கும் பிடிக்கும் சரியா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதில் என்கிட்ட ரெண்டு இருக்குது, ஒன்று காலி பாட்டில், இன்னொன்று ஜூஸ் இருக்கிற பாட்டில். இப்போ ரெண்டு பாட்டிலில் ஒரு பாட்டிலில் வெறும் தண்ணியை போட்டு நினச்சிட்டு ஜூஸ் குடிப்பான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவனுக்கு கொடுத்துட்டு, அதை கண்டுபிடிக்கிறானா கண்டுபிடிக்கலையா, கண்டுபிடிச்சிட்டானா ஓகே, கண்டுபிடிக்கல அப்படின்னா அது வெறும் தண்ணி தான் சொன்னால் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்றத கேட்ச் பண்ணலாம் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே, வாங்க போகலாம். மொதல் ப்ராசஸ்லேருந்தே உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாத்தையும். வாங்க. ரொம்ப தாகமாக இருக்குதுடா, தண்ணி கொடுறா அப்படின்னு கேட்டேன். டிவி பார்த்துட்டு இருந்தவன் தரையில் எழுந்திரிச்சு உட்காந்து எனக்காக ஸ்டைலிஷாக தண்ணி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது இப்போ அவன் தண்ணி நினைக்கிறது அவனுக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் அப்படின்றது தெரியாது. ஜாலியாக தண்ணி நினைச்சிட்ருக்கான். அவன்கிட்ட வேலையே வாங்க முடியாது. ஏதோ நல்ல மூடில் இருந்ததுனால நான் தண்ணி கேட்ட உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறச்சும் கொடுத்துட்டான். அதை வாங்கிட்டு அப்படியே பாட்டிலெலாம் கழுவி தண்ணியை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நிறைய நண்பர்கள் நினைப்பீங்க, என் முருகன் தம்பியை போட்டு பாடத்தை பாடப்படுத்துறாரு, அடிக்கடி இப்போ தான் ஜாலியாக ஏதாச்சும் நான் பண்ணுவேன், சரி இந்த தடவை ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டேன். எப்படி அவன் ப்ராங்க் பண்ணுறதுக்கு அவனே தண்ணி நிறைத்தானே, இப்போ அந்த பாட்டில் வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். ரெக்ஸு கத்துது, ஏண்டா அங்கே ஏன்டா தனியாக விளாண்டுட்டு இருக்க, வாடா எப்படி சேர்ந்து விளாடுன்னு. அதுக்கப்புறம் பாட்டிலை நல்லாவே கழுவிட்டு பாட்டிலில் முக்கால்வாசி தண்ணியவே நிரப்பிட்டேன். பக்கத்தில் இன்னொரு பாட்டில் இருக்கு பாருங்கள், அதுதான் ஒரிஜினல் ஜூஸ் இருக்கிற பாட்டில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ஏண்டா ரொம்ப கோவப்படுற, ஏன் கோவப்படுற, உன் ஜூஸ் பாசமாக ஜூஸ் வாங்கி வச்சா நீ கோவப்படுற பார்த்தீங்களா, உடனே சும்மா சொன்னா இந்த லைட்டை போட, ஓவராக பண்ணுறண்ணா, ஆ ஓவராக பண்ணுற, நீ ஜூஸ் கொடுத்துட்டு வேலை வாங்குறல்ல அதான். சரியா ஒரு ரெடி குடிச்சு பார்த்து ரெடி அங்க பாத்துக்கோ 3 2 1 எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதை குடிச்சு பாரு, இது எப்படி இருக்கு, குடி குடிச்சு பாரு கண்டுபிடி, என்னது இந்த பிராங்க் தண்ணி என்ன புடுக்குற, என்ன புடுக்குற, என்ன புடுக்குற, என்ன கரெக்ட்டா புண்ணட அதான் உனக்கு, இது எனக்கு இந்த தெங்கு தாது. சரி ஓகே, எப்படி கட்டுச்ச தண்ணின்னு குடிச்ச உடனே தெரிஞ்சதா, முதல்ல கொடுத்த உடனே கடக்கு குடிக்கிற. சரி இந்த குடி குடிச்ச, இது மறுபடி ரெடி, இது 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 கிட்ட வைக்கிட்டு வா, ரெடி 3 2 1 என்ன 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 என்னடா, சரி சரி சும்மா விளையாட்டுக்கு போட, அரைக்கல போட்டுருவோம் விளையாட்டுக்கு, நான் தண்ணி தான் நம்புடா, இது என்னது, இது எப்படி இருக்கு, அது நல்லா இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க
தம்பியை பிராங்க் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் சொல்லுங்க. அம்மா அடி அடி என்ன சொல்லக்கூடாது? நாங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நாங்கன்னு சொல்லக்கூடாதா? எனக்கு அது முந்தி, அது ரொம்ப நாள் முன்னாடி. ஓகே நண்பர்களே, ஓகே நண்பர்களே, என்ன அடிச்சதான் நீங்க சொல்றியா? ஒன்னு அடிச்சான் ஒன்னு அடிச்சானே அப்படியா? குட்டினங்களா? ஆமாடா எனக்கும் தானா? அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லையடா. அன்னைக்கு நம்ம லைவ்ல பண்ணது சந்திரமுகி மாதிரி பண்ண மாதிரி பாரு பாரு. ஓகே நண்பர்களே, பிராங்க் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சிட்டான் கரெக்டா. இதா சிம்பிள் பிராங்கு. அடுத்து ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக, அதாவது டார்ச்சர் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த ப்ராங்க் சொல்ல பண்ணுவோம் இல்லை, அந்தமாதிரி டார்ச்சர்லாம் பண்ணாமல் சிம்பிளாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராங்க் ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸில் ஒரு டபுள் ஹார்ட்டும் மறக்காமல் போட்டிருக்கேன் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, புதிய வேறு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, டியோலாஜிக்கு ஒரு லவ்வுள் டிஜி மிஸ்.எக்ஸ் நண்பர்களே. இது விளாக் சேனலில் வரவேண்டிய வீடியோ தான். பட் தம்பி வச்சு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க வீடியோ. விளாக் சேனல் வந்து வெறும் 25,000 நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு அங்கே நிறைய பேர் தெரியவே தெரியாது விளாக் சேனல் வச்சிருக்கே அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ இங்கே போட்டாச்சு. சனி காப் நண்பர்களே, பாய், சி யூ.